Hi friends, welcome to Mahati Creations. Last class la namo photo embroidery eppadi pandrathu nu video potrukom. First time namma channel la dhaan potrukom. Idu vandu ipo iniki vandu naan designs kuda namo vandu Google la download pannittu namakku enna design venumo adu vandu namo namma software change pannittu nammale create pannikalam. Adu eppadi na namo inda class la paaka porom. Idu vandu two types irukkuunga. Onnu drawing panna images color panni nambo designs create pannradhu innon vandu colors irukkira images ye nambo konnu vandu nambo software ku change pannadhu rendu type irukku iniki oru type solli tharen next class la innor type solren ipo nambo vandu google la first namakku enna image venumo adu download pannikalam இங்க பாருங்க pattern embroidery neck design இதுல வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கும் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை எடுத்து நம்ம சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம டிசைன்ஸ் போட்டுக்கலாம் பாருங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இதுல நான் வந்து சுடிதார் டிசைன்ஸ் ஓபன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ப்лауஸ் டிசைன்ஸ் வேணும்னா மேல ப்лауஸ் டிசைன்ஸ் போடிங்களானா ப்лауஸ் டிசைன்ஸ் வரும் ओके नंब एदिजन सेलेक्ट पाकल ना इत डिजन सेलेक्ट पड़े सेलेक्ट पड़क इंट क्लिक कुटू सेव एस इमेज क्लिक पड़ूंग सेव पड़ा सेव आम्बो साफ्टवेर ओपन पड़ी के इत व नम्बर उषा 450 550 अः सीडी को नम्बर डिजिटाइजर साफ्टवेर अंत साफ्टवेर वा पड़िटे इत व डिजिटाइजर जूनियर वी फाइव साफ्टवेर इत नो अजने को नम्बर साफ्टवेर अरण आर्ट वर्क आर्ट वर्क वो इंमों इंपें इंसट आर्ट वर्क इत रेडूनों नंब सेलेक्ट पाकल सेलेक्ट पड़े नंब सेव पड़ी डिजन डनलोड पड़ी ओके इतना नंब सेलेक्ट पड़ो पाती इिजन நம்ம சாஃப்ட்வேருக்கு டிஸ்ட்ரைசர் பண்ணி மாத்த போறோம் இங்க பாருங்க செகண்ட் ஆப்ஷன் ஆட்டோ டிஜிடைஸ் எம்ப்ராய்டரி இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க இப்படி வரும் இதுல வந்து நமக்கு கலர்ஸ் குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கணும்னா இங்க குறைச்சிக்கலாம் எத்தனை கலர்ஸ் வேணுமோ நம்ம வெச்சிட்டு போட்டுக்கலாம் இல்ல எனக்கு அங்க எப்படி இருக்கோ அப்படியே வேணும்னாலும் இதுல இருக்கிற டிசைன்ஸ்ளோட கலர்ஸ் அப்படியே வேணும்னாலும் அப்படியே நம்ம வெச்சிக்கலாம் நான் இப்போ அப்படியே தான் வைக்க போறேன் இது வந்து இந்த டிசைன் வந்து டார்க்கா வரதுக்கு இல்ல லைட்டா வரதுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம கொஞ்சம் டார்க்கா வேணும்னா டார்க்கா லைட்டா வேணா லைட் இங்க இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷனை நீங்க மூவ் பண்ணா லைட்டா வரும் இந்த சைடு போனீங்களனா டார்க்கா வரும் எப்படி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் எப்படி இருக்கோ அப்படியே தான் வைக்க போறேன் அதனால நான் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணல ஓகே கொடுத்தேன் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஏனா நம்ம சாஃப்ட்வேர் சேஞ்ச் ஆகணும் ஸ்டிச்சஸா அதனால ஓகேங்களா ஐட் இங்க வந்து பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது கலர்ஸ் வேணும்னா இந்த ஆப்ஷன்ல நம்ம இங்க கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இல்ல அந்த டிசைன்ல இருக்குதே எனக்கு போதும் அப்படினா அப்படியே நம்ம இந்த ஆப்ஷன்லயே வெச்சிட்டு ओके बटन प्रेस पन्नु टाइम एडुत्तुकोंगा स्टिचेस चेंज आगुरदुक्कु
இப்போ பாருங்க டிஸ்டைஸ் ஆயிடுது இத வந்து நம்ம இப்போ இங்க இருக்கு பாருங்க இந்த ஒயிட் இது வந்து நான் இப்போ எடுத்துட போறேன் ஏன்னா நமக்கு வேண்டிய neck design இது வந்து cloth மாதிரி இருக்கும் இத நம்ம ரிமூவ் பண்ணினோம் ரிமூவ் பண்ணிட்டு neck design மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இந்த டிசைனை drag பண்ணனும் சைடுக்கு கொஞ்சம் குச்சி இப்படி மூவ் பண்ணீங்களனா மவுஸ்ல மூவ் ஆயி வரும் ஓகேங்களா இப்ப பாருங்க இது வந்து டிசைட்டைஸ் ஐ நம்ம வந்து நம்ம கிளாத்ல போட்டுக்க முடியற டிசைன் இது ஓகேங்களா இது ஸ்டிச்சஸா சேஞ்ச் ஆயிடுது இது வந்து நம்ம கூகுல்ல இருந்து டவுன்லோட் பண்ணின இமேஜ் ஓகேங்களா இது இப்போ நமக்கு தேவை இல்ல இப்போ இது என்ன பண்ணலாம்னா நம்ம டெலீட் பண்ணிடலாம் செலக்ட் பண்ணிட்டு இந்த டெலீட் ஆப்ஷன் இருக்கு டெலீட் கிளிக் பண்ணா டெலீட் ஆயிடும் ஓகேங்களா இப்போ இதுதான் நமக்கு வேணும் இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம குரூப் பண்ணனும் ग्रूप ये பண்ணனும்ன்றது ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் ग्रूप பண்ணாதான் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒரே இடத்துல வரும் ग्रूप பண்ணலனா தனித்தனியா பிரிஞ்சிடும் ஓகேங்களா அது மொத்தத்தியும் செலக்ட் பண்ணிட்டு இங்க ग्रूप ஆப்ஷன் இருக்குங்க ग्रूप அன்グரூப் ரெண்டு இருக்கும் நம்ம இப்போ அன்グரூப்ல இருக்குறத ग्रूप பண்ணிக்கணும் ग्रूप கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இது ग्रूप ஆயிடுச்சு ஓகேங்களா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா இங்க நம்ம இங்க ஃப்ரேம் நம்ம செட் பண்ணிக்கணும்ங்க இது தெரியும் நினைக்கிறேன் என்ன மிஷன் MC 450 என்ன 450 550 550 என்ன இங்க 550 க்கு இங்க சேஞ்ச் பண்ணிட்டு எந்த ஃப்ரேம்ல போட போறோமோ அந்த ஃப்ரேம் இங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் நான் வந்து 200 into 280 செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா இப்போ இதுக்கு நம்ம கலர்ஸ் வேணும்னா வேற கலர்ஸ் சேஞ்ச் பண்ணனும்னா சேஞ்ச் பண்ணலாம் இப்போ பாருங்க இந்த green இருக்கிற இடத்துல எல்லாம் நான் வந்து red color கொடுக்கிறேன் red color செலக்ட் பண்ணிட்டு அப்ளை இப்போ பாருங்க அந்த green இருக்கிற இடத்துல எல்லாம் red வரும் और निम्स ना डिजाइन है कुछ जूम पन्नी काट रहे हैं तो उंगलिक नल्ला तेरी हो येन्ना कलर वेन मो अंदर कलर नंबर सेलेक्ट करने के लां இது வந்து இங்க கலர்ஸ் கிளிக் பண்ணீங்களனா இந்த டிசைன்ல இருக்கிற கலர்ஸ் இங்க வரும் நமக்கு ஓகேங்களா இப்போ நம்ம இந்த கிரீனா இருக்குறதெல்லாம் நம்ம ரெட்டா சேஞ்ச் பண்ணனும் ரைட் கலர் अप्ले पन्रमो रेड कलर ग्रीन नमक रेड चेंज आवुद
இப்படி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல எடுத்துட்டு போயிடு மவுஸ்ல கிளிக் பண்ணீங்களனா அந்த கலர்ங்க அப்ளை ஆயிடும் फोटो एम्ब्रॉयडरी आउटम द डिजाइन्स பண்றது ஆட்டோ ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல தாங்க போட்டுட்டு இருக்கோம் நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களனா மத்த பேருக்கும் யூஸ்புல்லா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட கமெண்ட்ல சொல்லுங்க நான் வீடியோ போடுறேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம कलर्स चेंज पन्निकिनो अंदर क्लिक पन्निंदाले मत्तो चेंज आयो इप्पो वेरे कलर वेनुना वेरे कलर सेलेक्ट पन्निकोंगा ब्लू कलर सेलेक्ट पन्नीरुक्केन सेम अप्डिये दान अप्ले सेलेक्ट पन्नीट्टु अंद डिज़ाइन किट्ट पोय नींगा क्लिक पन्नींगलना मोत्तम चेंज आगुम तेरियुदुंगा उंगलुक्कु इंगा चेंज आगुदु इप्पडि फुल्ला नींगा பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்க கொஞ்சம் பொறுமையா நம்ம பண்ணோம்னா கேப் இல்லாம பண்ணனும் அப்பதான் போடும்போது நீட்டா வரும் ஓகே नेक्स्ट वीडियो नान ड्राइंग पन्ना डिजाइन एप्पी नम्ब कलर्स पन्नी एप्पी डिजाइन नम्ब सॉफ्टवेयर डिजाइन चेंज पन्नी किर्दुन नान सोल रेंगे इप्पी वन्नोन्ना पन्नी किनो ना कंटिन्यूवा पन्ने ना रुम्बा लेंथ आयडों वीडियो इप्पी मुत्तम पन्नी कोंगे एंद एड़तला वेनमो अंद एड़तला नम्बो कलर्स चेंज पन्नी किला எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கீழ இருக்கும் கலர்ஸ் அந்த கலர் மேல நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்படி மவுஸ்ல ஒரு கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கும் பாருங்க பிக் இருக்கும் அப்ளை இருக்கும் ரெண்டு இருக்கும் நீங்க அப்ளை எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்களனா கிளிக் ஆயிடும் ஓகேங்களா என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து நம்ம இப்போ फ्रेम सेट पन्निकलां नम्ब 200 इंटू 280 फ्रेम एडुत्तिरुक्कोम अंद फ्रेम सेलेक्ट पन्नुंगा इंगे इरुक्कु पारुंगा फ्रेम अंद फ्रेम क्लिक पन्नाले नम्ब इंगे 200 इंटू 280 वेच्चिरुक्कनाल 200 इंटू 280 वरुम इंगे इरुक्कु पारुंगा 140 into 200 எத்தனை இருக்கு பாருங்க இங்க frame size
நம்ம மிஷனுக்கு எந்த ஃப்ரேம் செட் ஆகுதோ அந்த ஃப்ரேமை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் 200x280 செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரேம் இங்கே வந்தது. இந்த டிசைனை நம்ம அப்படியே அந்த ஃப்ரேமுக்குள்ளே செட் பண்ணணும். இன்னும் பெருசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணலாம். இங்கே சைஸ் இருக்குது பாருங்கள், சைஸ் குறைக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கும் ஏற்றுறதுக்கும் இங்கே இருக்கும் சைஸு. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரேம் உள்ள செட் பண்ணிட்டேன். ஃப்ரேம் உள்ளே செட் பண்ணும்போது இந்த ரெட் மார்க் இருக்குது பாருங்கள் சுற்றி, அது உள்ளே தான் நம்ம செட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு டிசைன் கரெக்டாக வரும். வெளியில் வந்துச்சுன்னா நமக்கு சிஸ்டமில் அட்லீஸ்ட் சேவ் கூட ஆகாது அது, ஏன்னா வெளியில் இருந்ததுன்னா கரெக்டாக நம்ம செட் பண்ணால் தான் அது சேவ் ஆகும். ஓகேங்களா? ஃப்ரேம் உள்ளே செட் பண்ணிட்ட அப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், ஃபைலில் போய்ட்டு இப்போ பாருங்கள் இந்த டிசைனை நான் இந்த ரெட் மார்க்குள்ளேயே நான் வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபைலில் போய்ட்டு இங்கே எக்ஸ்பர்ட் டிசைன் கிளிக் பண்ணிங்களேன்னா இங்கே வந்து என்ன பேர் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்களேன்னா சேவ் ஆகிடும். ஆல்ரெடி இருக்கிறதுனால காட்டுது சேவ் ஆகிடும். இப்போது சேவ் ஆகிருக்கா இல்லையான்னு நம்ம டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கலாம். சேவ் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம வந்து இப்போது டிஜிட்டைஸ் பண்ணது. டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம கூகுளில் டவுன்லோட் பண்ணிட்டது இப்படி தான் வரும். இந்த சுடிதார் டிசைன் கூட நான் அப்படி தான் பண்ணேன். கூகுளில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஃபோட்டோ எம்ப்ராய்டரி உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன், அதுவும் அப்படி தான் நான் டிஜிட்டைஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் டிஜிட்டைஸ் ஆனது. இது வந்து ரஜினி சார் ஃபோட்டோ. இதுவும் நேற்று நம்ம பண்ணோம் ஃபோட்டோ எம்ப்ராய்டரியில். டிஜிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இது அப்படியே நம்ம பென்ட்ரைவில் சேவ் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக மிஷினில் போட்டோம்னா டிசைன் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இப்படி ட்ராயிங் பண்ண டிசைன்ஸை வச்சு எப்படி நம்ம கலர் பண்ணி எப்படி டிசைனாக நம்ம செட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ட்ராயிங் பண்ண டிசைன்ஸு. நெக்ஸ்ட் கிளாஸில் நான் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ப்ளீஸ் என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, அதனால தான் சொல்கிறேன்.